வணக்கங்க, சரவணன் ஃப்ரம் க்ளோ கிரீன். இன்னைக்கு எல்லாருக்குமே ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. ஆர்கானிக் ஃபுட் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை. ஆர்கானிக்னு சொல்லி விற்கிற பொருள் ஆர்கானிக் தானா நமக்கு தெரியாது. ஆர்கானிக் ஃபுட்டுக்கும் நார்மல் இன்ஆர்கானிக் ஃபுட்டுக்கும் பக்கத்தில் வச்சு வித்தியாசம் கேட்டிங்கன்னா யாருக்கும் சொல்லவும் முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அக்வாஃபோனிக்ஸ். அக்வாஃபோனிக்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம், நீங்கள் அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ இஸ் அப்சல்யூட்லி ஃபார் அக்வாஃபோனிக்ஸ் பிகினர்ஸ். For beginners, what type of aquaponics system is advised? In aquaponics, there are a couple of different methods like NFT, media bed, DWC. Idhila, for a beginner, we'll always recommend to go for media bed system. What is media bed? Aquaponics system thilinga fish waste vandu nama plants kudukrom. Fish waste la vandu it has only ammonia and this is no way useful to the plant. ஸோ திஸ் அமோனியா வந்துட்டு நைட்ரேட்டை கன்வெர்ட் ஆகணும். இந்த கன்வெர்ட் ஆகிறது மீடியா பெட்டில் தான் நடக்குது. பாக்டீரியாஸும் மைக்ரோப்ஸும் இதை கன்வெர்ட் பண்ணுது. இந்த மீடியா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மீடியாஸ் யூஸ் பண்ணலாங்க மீடியா பெட்டில். நாங்கள் ஒரு மூணு டிஃப்ரெண்ட் மீடியாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். கம், லெட்ஸ் சி த சிஸ்டம். இதுதாங்க என்னோடய அக்வாஃபோனிக் பிகினர்ஸ் கிட். நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சிஸ்டம். இதில் வந்துட்டு ஒரு மூணு டிஃப்ரெண்ட் மீடியாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் மீடியா. இது வந்துட்டுங்க பெபிள்ஸ், ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்த கல். ஸோ இதில் வந்துட்டு மூணு டிஃப்ரெண்ட் மீடியாலையும் நாங்கள் ஒரே டைப் ஆஃப் பிளான்ஸ் வச்சு ஒரே மாதிரி வளருதா இல்லை ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்க்குறக்காக தான் இந்த ட்ரையல் பண்ணணும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த ஃபிஷ். இது வந்து ரெட் திலேப்பியா அண்ட் நைலோட்டிக்கா அப்படிங்கிற ஒரு ரெண்டு திலேப்பியா வெரைட்டிஸ் தான் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு வந்து வி ஹாவ் அ டைமர். இந்த இடத்துல வந்துட்டு இது எவ்வளோ டைமுக்கு வரணுங்கிறதுக்கு அவர் டைமர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வி ஹாவ் அ மோட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த சைக்கிளை வந்துட்டு நாங்கள் டிசைன் பண்ணுறோம். அடுத்தது இந்த மீடியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோவேரா வச்சுருக்கேன். அலோவேரா நல்லா வந்துட்டுருக்கு. ரெண்டாவது வந்துட்டு தக்காளி. தக்காளி நல்லா க்ரோத் இருக்குது, பட் பூ பூத்துருக்கு, இன்னும் காய் காய்க்கல இதில். இந்த சிஸ்டம் வந்து அரவுண்டு 3 மந்த்ஸ் ஓல்டுங்க. நாங்கள் ஒரு செகண்ட் வீக் ஆஃப் மேல வந்துட்டு இதை ஆரம்பித்தோம். இந்த செடி பார்த்தீங்கன்னா திஸ் கால் ஜெர்ப்ரா. ஜெர்ப்ராங்கிறது நம்ம பொக்கைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பூ. ஜென்ரலி இது வந்து ஊட்டியில் ஒரு கோல்டு கிளைமேட்டில் தான் வரும், நம்ம ஊரில் வராது. கொடுக்கும்போதே இது வராதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் இட்ஸ் ஸ்லோ க்ரோயிங், பட் இட்ஸ் க்ரோயிங் சில இட் அண்ட் டை. இது பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி. ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இட்ஸ் அ ஹர்ப் அண்ட் கேன் பி யூஸ் ஃபார் சளி காய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுங்க. இது வந்துட்டுங்க கேபேஜ் இன் திஸ் பெபிள் பெட். கேபேஜ் இஸ் டூயிங் குட், நல்லா பண்ணிருக்கு. அடுத்தது வந்துட்டு காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. யூ கேன் சி காலிஃப்ளவர் கமிங். அண்ட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஆர்கானிக். இதில் நாங்கள் வேறு எந்த கெமிக்கல்ஸ் பெஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணுறீங்க. இது எங்களோட ரெண்டாவது மீடியா. இது வந்து கரிங்க, இட்ஸ் லைக் சார்கோல். இந்த பெட் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து வி ஃபில்ட் இட் ஒன்லி வித் சார்கோல். இப்போது இதில் வந்து வி ஹேட் கப்புள் ஆஃப் பிளான்ஸ், பட் இது எல்லாமே இதில் நல்லா வரல. நாங்கள் இதே கேபேஜ், இதே காலிஃப்ளவர் இதெல்லாமே இதில் வச்சுருந்தோம், பட் இதில் வந்து பெருசாக அது நல்லா பண்ணலை. அதனால் வி ஜஸ்ட் ரிமூவ் இட். இதே கற்பூரவல்லியும் வச்சுருக்கோம், பட் மற்றதுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா யூ கேன் சி இட்ஸ் நாட் டூயிங் குட். அலோவேரா வச்சுருக்கோம், ஆனால் தக்காளி இஸ் எக்ஸ்ட்ராடினர்லி டூயிங் குட். இதில் மட்டும்தான் தக்காளி காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பட் மற்ற ரெண்டு சிஸ்டத்துலேயும் பூ மட்டும்தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா காய் பிடிச்சிருக்கு, நிறைய காய் பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் த க்ரோத் ஆஃப் டொமேட்டோஸ் ரியலி குட் இன் சார்கோல். திஸ் இஸ் அ தேர்ட் பெட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெட் ஆக்சுவலி. இது வந்து ஜல்லி. ஜல்லியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பேபி ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே வந்து 3/4 இன்ச் ஜல்லியும் அதுக்கு கீழே வந்து 1/2 இன்ச் ஜல்லியும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் பெட் இஸ் ரியலி டூயிங் குட். இதில் எல்லா செடியும், இது பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளியில் நல்லா வந்திருக்கு, பூ பூத்துருக்கு, பட் உன்னையும் காய் காய்க்கல, பட் இட்ஸ் டூயிங் குட். பட் இந்த கற்பூரவல்லி ஆர் ஓமவல்லி யூ கால் இட், இது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினர்லி டூயிங் குட். இது பாருங்கள், நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் இலை தான் பார்க்க முடியும். இதுதான் வந்து ஜென்ரலி வெளியே நீங்கள் பார்க்கக்கூடிய சைஸு. இது பார்த்தீங்கன்னா வெத்தலை மாதிரி வந்திருக்கு.
And when you just touch and smell it, it's so aromatic. And ரொம்ப நல்லா புதர் மாதிரியே வந்துருச்சு. இது ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. மற்ற எல்லாத்தோடையும் இந்த கற்பூரவள்ளி நல்லா வந்திருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அலோவீரா. அலோவீரா இஸ் ஆல்சோ டூயிங் குட் இன் த சிஸ்டம். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு கேபேஜ். கேபேஜோட சைஸ் பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டில் பார்த்தத விட இது இன்னும் ரொம்ப நல்லா பெருசாகவும் வந்திருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ பிக் கேபேஜ் இன் திஸ். இதுக்கு பின்னாடி ஐ ஹாவ் காலிஃப்ளவர். காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்டில் பார்த்தத விட 2 to 2.5 times பிகராக இருக்குது. அண்ட் இப்போ தான் வந்துட்டு அந்த பூ லைட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இஃப் யூ குட் சீ இட். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் அக்வாஃபோனிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இன் அ வெரி லெஸ் ஸ்பேஸ் யூ கேன் டூ அக்வாஃபோனிக்ஸ் அண்ட் யூ டோன்ட் நீட் மச் லேபர் டு தட். ஒருத்தர் இருந்தால் போதும், எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் த ஈல்டு இஸ் ஹை அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணுறத விட இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் பீஸ் டு யுவர் மைண்ட். 100% ஆர்கானிக். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் ப்ரோஸ். கான்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா யுவர் இனிஷியல் கேபிட்டல் காஸ்ட் இஸ் ஹை. இட்ஸ் நாட் ஈஸி, எல்லாருமே போட்டு பண்ண முடியாது. உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹையாக இருந்தால் கூட இனிஷியல் கேபிட்டல் காஸ்ட் இஸ் பெட் ஹை. அண்ட் 24/7 பவர் பேக்கப் நிச்சயமாக வேணும். இந்த சிஸ்டம் நீங்கள் 2 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணலினாவே யூ கேன் சீ த டிஃப்ரென்ஸ் விஷுவலி. நல்லாவே ஃபிஷ்ஷும் இட் வில் கெட் அஃபெக்டட், பிளான்ட் ஆல்சோ வில் கெட் அஃபெக்டட். அண்ட் த ப்ராப்பர் பேலன்ஸ் பிட்வீன் த சிஸ்டம், த ஃபிஷ் அண்ட் த பிளான்ஸ், இதை நீங்கள் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணலீங்கன்னா த சிஸ்டம் வில் கொலாப்ஸ். இதில் தான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறது. இந்த பேலன்ஸு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா யூல் ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், திஸ் சிஸ்டமோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்பர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் ட்ரபுள். யூ லூஸ் ஃபிஷ் ஆஸ் வெல் அஸ் த பிளான்ஸ். இஸ் தேர் எனி ட்ரைனிங் செஷன்ஸ்? எஸ், நிறைய பேர் வந்துட்டு அக்வாஃபோனிக்ஸ் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. இன்டர்நெட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அண்ட் ஆஸ்திரேலியன் சிஸ்டம்ஸ். அதனால் நம்ம ஊருக்கு இது எப்படி செட் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ பிகாஸ் தி ரிக்வஸ்டட், எஸ் வி ஸ்டார்டட் கப்பல் ஆஃப் ட்ரைனிங் செஷன்ஸ். மே மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக வி ஹேட் சம்மர் கேம்ப்ஸ். அடல்ட்ஸுக்காகவும் நாங்கள் கப்பல் ஆஃப் கிளாஸஸ் நடத்தணும். இப்போது கம்மிங் 3rd of September ஆன் சண்டே வி ஹாவ் அவர் நெக்ஸ்ட் ட்ரைனிங் செஷன். இட் வில் பி அ ஒன் டே ஒர்க் ஷாப். காலையில் 9:30 to 4:30 evening இருக்கும். வேர் வில் டாக் அபவுட் த தியரி ஆஸ் வெல் அஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். எங்களோட சிஸ்டம் எல்லாத்தையுமே எப்படி இருக்குது, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், வாட் எவர் த ப்ராப்ளம் வி ஃபேஸ், எவ்ரி திங் வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில்.